வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். புருவத்திடையே உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புந்தையர்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கறிவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய்க்காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகற்பம் தீர்க்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நான் ஆண்டுள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நான் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நான் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தொடங்குவோம். நித்யானந்தம் மூலாதாரத்தில் மனம் செலுத்தி அங்கிருந்து ஜீவகாந்த ஆற்றலை உட்புறமாக மேலே கொண்டு வந்து உச்சிக்கு வர வேண்டும். உச்சியில் இருந்து அதே ஜீவகாந்த ஆற்றலை உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றி குளிப்பது போன்று பரவிட வேண்டும். மீண்டும் மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வர வேண்டும். உச்செழுத்தேன் உச்சி விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவிட வேண்டும். அங்கிருந்து உச்சிக்கு வர வேண்டும். மூலாதாரம் பூசார இதே போன்று 5 நிமிடங்கள் பழக்கம்.
ஒரு தெய்வீக ஆற்றலான ஜீவகாந்தம் உடல் முழுவதும் உள்ள செல்களில் நிரப்பி குறித்திருக்கிறது. இந்த நிலையில நாம் மனதை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில செலுத்தி நமது ஜீவகாந்த ஆற்றல் மீதே மனம் வைத்து இப்போது கவனம் செய்வோம். உடல் முழுவதும் நினைந்து கொள்ள வேண்டும். உடலே உணர்வாகிய உடலாக கவனம் செய்வோம். உடல் முழுவதும் தவ ஆற்றலை பரவிவிட்டுக் கொண்டு உடல் முழுவதுமே உணர்வாக கவனிப்போம், தவம் செய்வோம். உடலிலே உள்ள எல்லா செல்களும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறட்டும். இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அவற்றை கருணையினால் உடல்நலம், நீராறு, நிறை செல்வம், உழைப்புகள், விஞ்ஞானம் போன்றி தருவோம். அவற்றை கருணையினால் உடல்நலம், நீராறு, நிறை செல்வம், உழைப்புகள், விஞ்ஞானம் போன்றி தருவோம். அவற்றை கருணையினால் உடல்நலம், நீராறு, நிறை செல்வம், உழைப்புகள், விஞ்ஞானம் போன்றி தருவோம். வாழ்க்கை துணைவரை மனதிலே நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். பெற்ற நக்கச்செல்வங்களை தொழிலாக நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை தொழிலாளராக நினைந்து வாழ்க வளமுடன்,
நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் என்று வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள் உதவியாளர்கள் இவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் என்று வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் செய்வோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் திரும்பி நல்வாழ் பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் வாழ்க வளங்கள் என்று வாழ்த்துவோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள். குறையில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள்தான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓரளவு கூட்டாட்சி வருவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளர்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னதிபத்தை செய்ய வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆடி எல்லாம் நிரம்பி வைய மாறி அளவாய் பொய்க மக்கள் வளமாய் வாழ்க. ஏழை குளம் கிணறு ஆடு எல்லாம் நிரம்பி வைய மாறி அளவாய் பொய்க மக்கள் வளமாய் வாழ்க. ஏழை குளம் கிணறு ஆடு எல்லாம் நிரம்பி வைய மாறி அளவாய் பொய்க மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்.